மேட்டுப்பட்டி. இந்த பேரை கேட்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா மேட்டுப்பட்டிகள் இருந்தாலும் இங்கே புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி மிக சிறப்பான ஒரு ஊராக கருதப்படுது. ஆனால் அப்படி ஒரு ஊர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஊர் கிடையாதுங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மேட்டுப்பட்டின்னு பேர் இருக்குது ஆனால் ஊர் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி, அது கொஞ்சம் சுவாரஸ்யமான கதையாக தாங்க இருக்கும். புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்தப்போ புதுக்கோட்டையை சுற்றி அஞ்சு பக்கம் இந்த வாசல்கள் வாயிற்படிகள் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கேட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கேட்டு எதுக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், ஊருக்குள்ளே யார் வந்தாலும் புதுக்கோட்டைக்கில் வந்தால் அந்த கேட்டில் நுழைஞ்சு தான் உள்ளார புதுக்கோட்டை நகரத்துக்குள்ளே வர முடியும் அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. அந்த கேட்டு பார்த்தா புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் போகிற சாலையில் மாலையீடு கேட்டு, மேற்கே மணப்பாறை போகிற வழியில் பார்த்தாக்க திருவப்பூர் கேட்டு, திருச்சி சாலையில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலாம் கேட்டு, தஞ்சை சாலையில் பார்த்தாக்க இச்சடி கேட்டு, அதே மாதிரி ஆலங்குடி போகிற சாலையில் பார்த்தா மேட்டுப்பட்டி கேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தாங்க இந்த இடம். இந்த அஞ்சு கேட்டில் மேட்டுப்பட்டி கேட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சாலையாகவும் இருக்குது. அது பாதுகாப்புக்காகவும் ஊருக்குள்ளே நுழையிறப்போ வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலும் இந்த கேட்டு முக்கியமாக இருக்குது. இதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னு கேட்டால், அந்த மேட்டுப்பட்டி கேட்டுங்கிற இடம் இருக்குது, கடை கடத்தல்கள்லாம் இருக்குது, சுற்றிலும் ஏராளமான வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. மேட்டுப்பட்டியில் வந்து குடியேறலாம் நல்லது அப்படின்னு பலரும் நினைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது கடத்தூரில் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நம்ம படம் எடுத்திருக்க இடத்துல ரோட்டிலேருந்து இடதுபுறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரோட்டுக்கு வடபுறம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடத்தூர்லேருந்து வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா திருக்கட்டலை ஊராட்சியில் வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் தெற்குப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருமலராசமுத்திரம் ஊராட்சியில் வந்துருக்கு. அந்த ரோடு வளைவுலேருந்து மேற்குப்புறம் பார்த்தா புதுக்கோட்டை நகராட்சிக்கிலும் வந்துடும். இப்படி எல்லா பக்கமும் அந்த நிர்வாகம்லாம் பிரிஞ்சு கிடக்கு. ஆனாலும் அந்த இடத்துக்கு பேர் மேட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆபத்தான ஒரு இடமாகவும் இருக்குது. ஏராளமான வாகனங்கள் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த இதில் பயணிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க. இளைஞர்கள் வண்டி ஓட்டுறது, ரோடு நல்லா இருக்கிறதுனால இளைஞர்கள் வண்டி ஓட்டுறது, காரு அனைத்து வாகனங்கள் வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப அதிவேகமாகவும் அதிபயங்கரமாகவும் இன்னும் சொல்லப்போனால் போக்குவரத்து விதிகளையே கடைப்பிடிக்காமல் போய்கிட்டு இருக்காங்க. அதனால ஏராளமான விபத்துகள் நடக்கிறதும் ஒரு பக்கம் பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. ஆனால் இந்த மேட்டுப்பட்டி பார்க்குறதுக்கு நம்ம ஊராட்சி நிர்வாகம்தான் இல்லையே தவிர, மற்றபடி அந்த மூணு வகையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருமலராசமுத்திரம் ஊராட்சியில் எடுத்துக்கிட்டாலும் இந்த மேட்டுப்பட்டி பகுதிக்குன்னு எந்த குறைவும் வைக்கிறது இல்லை. எந்த நேரத்தில் எந்த வசதி கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்தா திருக்கட்டலை ஊராட்சியில் வரக்கூடிய அந்த எல்லைப்பகுதியில் வரக்கூடிய அவங்க மற்ற அந்த ஊருக்குள்ளே மற்ற இடங்களுக்கு கோரிக்கை வச்சா எதுவும் செய்கிறாங்களோ இல்லையோ, மேட்டுப்பட்டி பகுதிக்குனா உடனே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், யாரும் இந்த ஏரியாவில் சாலை முறையில் பண்ணாக்கே எல்லா இடத்துலையும் பெரிய பரபரப்பாகிடுங்கிறதுக்காக வேண்டி நகராட்சி நிர்வாகத்திலிருந்தும் நிறையா புதுக்கோட்டை நகராட்சியிலும் அந்த பகுதிக்குள்ளே செய்ய வேண்டிய வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இந்த காட்சிகளை பார்த்தா இவ்வளோ பெரிய மேட்டுப்பட்டிங்கிற பார்த்தா ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன குடியிருப்பு அப்படின்னு நினைக்க தோன்றினாலும் இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய மாட மாளிகைகள், பெரிய பெரிய பங்களாக்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு மேட்டுக்குடி மக்கள் வாழக்கூடிய, பெருந்தனக்கார மக்கள் வாழக்கூடிய, ஏராளமான அரசு ஊழியர்கள் அலுவலர்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கடி நடக்கக்கூடிய விபத்து. இந்த விபத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் உயிருக்கு உத்தரவாதத்தோடு இந்த சாலைகளில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பகுதி மேட்டுப்பட்டி மக்களோட கருத்தாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.